हरनमपार्वतीपतये अरहर महा अदेव जीवन पौट्रिनाट्टवर्कमिरवा पोट्रि गोपिगाजीवनस्मरणं जानकी गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो गुरु महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पाधरायणं सूत्रभाषकृतं वन्दे भगवन्तौ पुनः फुना पुनः यत्कृपालेषु मात्रेण पुमान् पूर्णः प्रजायते तं वन्दे ब्रह्मविद्वर्यं सद्गुरुं चन्द्रशेखरं सदा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परा श्रीगुरुभ्यो नमः इन्द्रयसुधिनं குரோதி வருஷத்தில் இருக்கோம் நம்ம குரோதி வருஷத்தில் வந்து தக்ஷினாயண புண்ணிய காலம் தக்ஷிணாயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் பரியந்தம் ஆறு மாத காலங்கள் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சு பகல் பொழுது கம்மி இரவு பொழுது ஜாஸ்தி அதில் நம்ம இப்போ வந்து கன்னியா மாதம் அப்படிங்கிற மாசத்தில் இருக்கோம் நம்ம சாந்திரமானம் சௌரமானம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்த்தோன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சௌரமானம் அப்படிங்கிற ரீதியில் பழக்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாந்திரமானம் அப்படிங்கிறதுல ஆஸ்வினம் அப்படிங்கிற மாதத்துலேயும் நம்ம நுழைஞ்சிட்டோம் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை பரியந்தம் கிருஷ்ணபக்ஷத்தை கிருஷ்ணபக்ஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் சுக் கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை பரியந்தம் பித்ரு பூஜனம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை நம்ம பெரும்பாலான கிரகத்தில் நம்ம அனுசரித்து இப்போ சுக்லபக்ஷ பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி நோக்கி ஷரண் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு வைபவத்தை லோகம் முழுக்க கொண்டாடின் இருக்கோம் நம்ம இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் தேவதைகளுக்கே ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயம் பித்ரு பூஜனம் இந்த பித்ரு பூஜனம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பிரதம பரியந்தம் கிருஷ்ணபக்ஷத்தில் பெரும்பாலான நபர்கள் அனுசரிச்சுன்னே வரா அதுபோல் நம்மளுடைய சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி இந்திரிய கட்டுப்பாட்டோடு இந்த பதினாறு நாள் பெரும்பாலான நபர்கள் பித்ரு பூஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ரத்தையாக பண்ணிவிட்டு ஃபுல் பவராக தேவ பூஜனம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கோம் மனுஷ்ய ஜென்மம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா துர்லபமானது தேவர்களே பார்த்து பொறாம கொள்ளக்கூடிய ஒரு ஜென்மா என்ன அப்படின்னு கேட்டேன்னா மனுஷ தான் இந்த மனுஷிய ஜென்மாவில் வந்து பார்த்தா இந்த பித்திரு பூஜனம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரூ ஒரு பிராப்தம் மனுஷனாக பிறந்தவனுக்கு கிடச்சிருக்கு சு சுபாஷித ரத்ன பாண்டாகரம் அப்படிங்கிறதுலையே வஸ்திரேன வப்புஷா வாஜா வித்யா வினயனச்ச வகார பஞ்சபேர் ஈனஹ நரோயாத்தின கெளரவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு ஒரு அஞ்சு விதமான விஷயம் முக்கியமானது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வஸ்திரம் தரிச்சணும் வஸ்திரேன வப்புஷா அப்படின்னா தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் வாச்சா நாம் வாய் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையானது அடுத்த வாழ்க்கை ஹிதத்தை கொடுக்கணும் வித்யையாக குவாலிட்டியான கல்வி இருக்கணும் இது மட்டும் தான் பார்த்தா அடுத்தது இவர் ஒபீடியன்ட்லின்னு ஒரு லெட்டரில் எழுதுகிறோம் நம்ம எதாவது எழுதும்போது உங்கள் உண்மை உள்ள உங்கள் பிரியம் உள்ள உங்கள் நம்பிக்கை உள்ள அப்படின்னு இந்த வினயம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு தீபத்தை ஒரு இருட்டான இடத்துல ஏற்றி வச்சா அந்த ஒளியானது எல்லா இடத்துக்கும் பாய்ச்சுவது போல் இந்த மனுஷனுடைய பிரகாசமானது எல்லா இடத்துக்கும் சென்றடையுமா அதுபோல் இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமானது சதம் ஜீவேம ஷரத சவீராஹம் அப்படிங்கிறது வேத வாக்கியம் ஜோதிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வயசு அப்படின்னு இருக்கு இந்த மனுஷ ஜென்மாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ நிறைய பேரை கம்பேர் பண்ணும்பொழுது நல்ல அப்பா அம்மா குழந்தையாக பிறந்திருக்கோம் நமக்கு நல்ல குழந்தைகள் நல்ல விதமான குடும்ப அமைப்பு மனைவி சொந்த பந்தங்கள் அண்ணா தம்பி கூட பிறந்திருக்கும் அக்கா தங்க கூட பிறந்திருக்கும் யாச்சகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாத அளவுக்கு நல்ல விதமான திறமையான ஒரு கல்வியோட நல்ல விதமான சுகாதாரமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா விதமான இந்திரியங்களோடையும் நாம் நமக்கு அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்திருக்கோம் நமக்கு நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கு இப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு மனுஷிய ஜென்மாவில் பூஜனெல்லாம் செய்துவிட்டு நல்ல விதமான சக்தி பவரோட அடுத்ததாக தேவ பூஜனம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நுழைஞ்சிருக்கோம் நம்ம இந்த தேவ பூஜனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சுவாமி தேவதைகளை நாம் ஆராதை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருஷத்துக்கு வந்து பார்த்தேன்னா நான்கு விதமான நவராத்திரி வருது அப்படின்னு பெரியவாடெல்லாம் இருக்கா அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டேன்னா ஷரண் நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள் இன்னொன்று வசந்த நவராத்திரி பிரதானமானது இன்னொன்று ஆஷாட நவராத்திரி வாராகியை உத்தேசெல்லாம் பண்ணுறது அப்புறம் சிவராத்திரி கோவில்களில் சிவ ஆராதனை சம்மந்தமான இடங்களில் ஒரு சீரியல் பண்ணுவா அதில் நம்ம பங்கு கொள்ளுவோம் நம்ம அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த சரண் நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே அவா சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த கொண்டாட்டத்தை நம்ம அனுபவிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா அம்பாலையும் சுமங்கலியாக இருந்து இந்த பூஜையில் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் செய்கிறதா அப்படின்னு ஞான நூல்கள்லாம் சொல்கிறது இப்போ உலகம் வியாவையும் தாமுள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரன்னு சொல்கிறோம் நம்ம படைத்தல் காத்தல் அடித்தல் அப்படிங்கிற ரீதியில் பார்த்தேன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் வரும் ஆனா இந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது துர்கா லக்ஷ்மி இருக்கு அவளுடைய பத்னி மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சிவன் சாம்ப பரமேஸ்வரர் ஆனால் இதில் பொறுத்த ஸ்காந்த புராணத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுடைய மகத்துவத்தையும் மகாவிஷ்ணுடைய அனாதியான புகழையும் அவர் சம்பந்தமான அற்புதமான சத்கருத்துக்களையும் அது மட்டுமல்லாமல் எல்லா தேவதைகளுடைய சம்பந்தமான பிரார்த்தனைகளையும் ஸ்காந்த புராணம் உள்ளடக்கியிருக்கு ஸ்காந்த புராணத்துக்கு யாரா அதிபதி அப்படின்னு கேட்டால் துர்கா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி அதிபதியாக இருக்கிறதுனால துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற ரீதியில் ஆதிபராசக்தி இந்த ஒன்பது நாளும் இந்த ரூபத்தில் இருக்கலாம் முதல் மூன்று நாள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியாகவும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதியாகவும் இருக்கா இன்றைய சுதி நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கா ஆரிய முக்கால் வரைக்கும் சித்ரா நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் சுவாதி வந்துருது சுவாதி அற்புதமானது சுதர்சனர் நரசிம்மர் இவர்களுடைய ஆராதனைக்கு உட்பட்ட சுதினம் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரவச்சனம் இது போன்ற ஒரு சத் விஷயங்கள் நடக்கிறதே அதில் கலந்துகிறது அது சம்மந்தமான விஷயத்தை நம்ம நம்மளுடைய ஹிருதயத்திலையும் நம்மளுடைய ம மனசுலேயும் நிலை கொள்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த இடமே வந்து பார்த்தேன்னா கல்யாண நகர் அப்படின்னு இருக்கு கல்யாண குணம் அப்படின்னாலே நமக்கு என்னடா அப்படின்னு கேட்டேன்னா ராமச்சந்திரன் ராமபிரானுடைய மனசில் ஒரு சிந்தனை தான் வரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தேன்னா மகாத்மா உண்டு சொல்கிற வாயு ஒன்று கேட்கற காது ரெண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மனுஷனாக பிறந்தவாள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டு வாசப்படி இருக்கிற போல எல்லா இடத்துலையும் அச்சஞ்சலங்கள் இருக்கும் கலி புருஷன் ரொம்ப வீரியமாக இருப்பார் அந்த ஒரு வீரியத்திலேருந்து நாம் வழி தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் பூஜைகள் ஆராதனைகள் பாராயணங்கள் உபன்யாசங்கள்லாம் வச்சுருக்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் எந்த மாதிரி விஷயம் நமக்கு நம்ம கிடைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும் அதுபோல் இந்த இந்த நவராத்திரி உற்சவத்தில் இந்த இடத்துக்கே வந்து வந்தாலே நமக்கு நல்லா கிடச்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டால்னா இங்கே அவ்வளவு ஹோமங்கள் அவ்வளவு கல்யாணங்கள் அவ்வளோ அறுபதாம் கல்யாணங்கள் அவ்வளோ ஐம்பத்தஞ்சாவது கல்யாணங்கள் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சதாபிஷேகம் அவ்வளோ நடந்திருக்கு இந்த இடம் ஃபுல்லாக செங்கல் மணலில் அவ்வளோ விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் உள்ளே வந்தாலே நமக்கு நல்ல விஷயத்த மட்டும் தான் தோணும் நல்ல விஷயத்த மட்டும் தான் பார்க்கத்தணும் நல்ல விஷயத்தை மட்டும் தோணும் ஏன்னா இந்த ருத்ர சப்தம் அப்படிங்கிறது இங்கே அதித்தமாக ஒழிச்சிருக்கு கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் பிரிவாக சொல்லி நம்ம தொண்ணூத்தெட்டில் மதுரபுரி சம்ஸ்கிருத காலேஜிலேருந்து வந்ததுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு தெரிஞ்சே இவ்வளோ வருஷத்துலேயும் இவ்வளோ கண்ணாப்பினான் ஃபங்க்ஷன் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு வருஷத்தில் முந்நூற்றி நாள்னா நாள்னால் அதில் முந்நூறு நாளுக்கு மேலே எனக்கு தெரிந்து ஃபங்க்ஷன் இருக்கும் அதுபோல் இந்த இடத்துக்கு வந்தாலே நமக்கு எல்லா வித நலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் விஷயம் அடுத்தபடியாக தச அவதாரத்துலையே அம்பாளுடைய சக்தி இருக்குது சக்தி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொதுவாகவே வந்து பிரணவங்கள் வந்து ஒரு சிலர் சொல்லலாம் பெண்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறா ஆனால் வரலட்சுமி இருந்தபோது பூஜை பண்ணுறா ஓம் பிரகிருத்தியை இனமக ஓம் விக்கிருத்தியை இனமக ஓம் வித்யா இனமக அப்படின்னு பெண்கள் பண்ணி பெண்கள் தான் பூஜையே பண்ணி வைக்கணும் பண் பண்ணோம் அன்றைக்கி ஆத்துவாதியாரோ சாஸ்திரிகளோ வந்தால் வருடத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம் நம்ம அவர் சொல்லி இவா சொல்லி பூஜையை பண்ணணும் இந்த ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போதே நமக்கு எல்லா விதம் நலனமே வந்துடும் இந்த நவராத்திரியில் இது ரெண்டாவது பாயிண்ட் ஓம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா பாஞ்ச ஜைன்யம் அப்படிங்கிற சங்க எடுத்து கிருஷ்ண பரமாத்மா சங்குஊதுறார் இந்த சங்கு ஊதம் போது நாபி தொண்டக்குழி மூச்சு காத்து இந்த மூணு விஷயம் சேர்ந்தாதான் இந்த சப்தமானது வரும் இந்த சப்தம் எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டால் அகார உக்கார மக்கார இந்த அகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சிந்தனையான நிலை அக்கார உக்காரம் அப்படின்னா கனவு நிலை மக்காரம் அப்படின்னா உறக்க நிலை இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது மா மேலே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நிச்சிந்தனையான பேருறக்க நிலை இந்த அக்காரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை இந்த மூன்றும் தாண்டிய இந்த நான்கு கூட்டணியும் சேர்ந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நிலை இந்த சக்தி அப்படின்னு கேட்டால் ஆதிபராசக்தி இந்த ஆதிபராசக்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற ரீதியில் இந்த நவராத்திரியில் ஒம்பது நாளும் அருள் பாலிச்சன் வந்துட்டுருக்கா ராமபிரான் ரொம்ப சோகமாக இருக்கார் லக்ஷ்மணன் கர்ந்து வரார் மனுஷ ஜென்மாவில் வந்து சுக துக்கம் எல்லாமே வந்து கலந்து கலந்து தான் வரும் நீங்கள் வந்து மனசை தேத்திக்கோங்கோ அப்படிங்கிறார் ஜடாயு சம்ஸ்காரம் சுக்ரீவ சகியெல்லாம் ஆகி ரொம்ப மனசில் அப்படியே தவிச்சுட்டே இருக்கார் ஏன்னா மனுஷ ஜென்மம் எந்த இடத்துலையுமே வந்து சுவாமி பார்த்தேனா தனக்கு உண்டான சக்தியை பிரயோகப்படுத்தவே இல்லை ஒரு மனுஷனாக பிறந்தால் என்னென்ன விதமான சுக துக்கங்கள் சந்தோஷங்கள்லாம் அனுபவிப்பாரோ அந்த ரீதியிலேயே தன்னுடைய வாழ்நாளை ஃபுல்லாக கழிச்சுட்டு வந்துட்டுருக்கார் அப்போ நாரத மகரிஷி சாமகானம் பாட்டுகிட்டே வரார் அவரை வந்து குருவாயை திண்டு இந்த நவராத்திரி பூஜையை ராமச்சந்திர பிரான் பண்ணுறார் ராமச்சந்திரனை ராமபிரானை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவா நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இது ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே நாத்தாய சீதாய ஃபத்தயே நமஹா வசிஷ்டர் மட்டும் அப்படின்னு கூப்பிடுவாரா ராமன் தான் கூப்பிடுவாராம் ராமாய ராமபத்ரன் அப்படின்னு தசரத மகாராஜா கூப்பிடுவாரான் ராமச்சந்திரன் அப்படின்னு கௌசல்யா தேவி கூப்பிடுவலாம் ராமாய ராமபத்ர ராமச்சந்திராய வேதசே ஏனைய ரிஷிகள்லாம் இருக்கல வசிஷ்டரை சுத்தீர்கள ரிஷிகள்லாம் வேதமே வா அப்படிம்பாளாம் ரகுநாதன் அப்படின்னு மக்கள்லாம் கூப்பிடுவோலாம் நாத்தன் அப்படின்னு லோ லோக ஜனனியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி கூப்பிடுவலாம் சீத்தையுடைய தோழிகள்லாம் சீதாபதி அப்படின்னு கூப்பிட்டு மனுஷனாக பிறந்துடு மனசை அடக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சண்டை போடுற மாதிரி மனசையும் இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தனிமனித ஒழுக்கம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் எங்கேயும் அப்படி இப்படி இருக்கார் சுவாமி பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி விரத்தம் இருக்கார் விரதம் பூஜையெல்லாம் பண்ணுறார் உபவாசம் இருக்கார் சுவாமி உபவாசம் இருக்கார் ஹோமங்கள்லாம் பண்ணுறார் தேவி பாகவத பாராயணம் பண்ணுறார் அவருக்கு இருந்த காலகட்டங்களில் என்னென்ன கதைகள்லாம் இருக்கோ அந்த கதைகள்லாம் கேட்குறார் கரெக்டாக துர்காஷ்டம் இன்றைக்கி நடு ராத்திரியில் அம்பாள் பிரத்யக்ஷாரா ஒன்றும் கவலைப்படாத வசந்த நவராத்திரி சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரியில் அம்பாள் பிரத்யக்ஷாரா வசந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் ராவணவதம் சம்ஸ்காரம் ச சம்ஹாரம் பண்ணி உனக்கு ஜெயம் கிடைக்கும் பதினோராயிரம் ஆண்டுகள் நீ ஆட்சி புரிவ நீ வந்து நாராயண சுரூபம் பதினோராயிரம் ஆண்டுகள் நீ தம்பி அண்ணா தம்பி கூட சேர்ந்திருந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணுவ உன்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறைகளுமே இருக்காது யாருக்கும் வியாதியே இருக்காது குழந்த பாக்கியம் இல்லைன்னு யாரும் இருக்க மாட்டா ஏகப்பட்ட மழலை செல்வங்கள் ஒவ்வொரு உன்னுடைய பிரஜைகளுக்கும் இருக்கும் பதினோராயிரம் ஆண்டுகள் ஆட்சி பரிபாலனம் பண்ணி செல்லவிதமான லோகத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலையில இருப்பேன்னு சொல்லி அம்பாள் அஷ்டமி அன்னைக்கு நடுநிசில பிரத்யக்ஷம் ஆகி அம்பாள் சொல்கிறா அப்போ அம்பாள் சொல்கிறா இந்த அவதாரங்களில் மத்சிய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம இந்த அவதாரங்கள் எல்லாமே எல்லாத்துலையுமே நான் வந்து சக்தியாக அருள் பாலிச்சு அந்த அவதாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டா ஹேத்துவாக இருந்தேன் இப்போ இந்த ராமாவதாரத்தில் உனக்கு சக்தி எதுடா அப்படின்னு கேட்டால் வானர சைன்யங்கள் உனக்கு எல்லா விதத்துலையும் கூட பக்கபலமாக இருந்து சக்தியாக இருப்பா அப்படின்னு ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த ராமபிரானே இந்த நவராத்திரி பூஜை எல்லாம் செஞ்சு எல்லா விதமான ஸ்ரேயசையும் அடைஞ்சது அந்த விதமான பூஜையை நம்ம இங்கே சமுதாய குலுவாகும் நம்மளுடைய வீட்லேயும் நம்மளுடைய கிரகத்துலேயும் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்மளாக இருந்துகிட்டே இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார் அஹம் கிருதுரஹம் யக்ஞா ஸ்வதாக மகமௌஷம் மந்த்ரோஹ வாஜ்ய அஹம் அக்னி ரஹம் ஹுதம் எந்த விதமான பூஜையோ எந்த விதமான பித்ரு பூஜனமோ எந்த விதமான தேவ பூஜனமோ எந்த விதமான பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களோ ஆஜ்யம்னா நெய் எந்த விதமான புஷ்பம் சந்தனம் இந்த மாதிரி எதை எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அத்தனையும் நானாக இருக்குங்கிறார் ஒவ்வொரு லிஸ்டாக பண்ணிகிட்டே வரா அதில் பூஜ்யம் அப்படின்னா கிருஷ்ணராக இருக்காராம் பூஜ்யமாக நானாக இருக்கேன் அப்படிங்கிறார் ஒன்று அப்படின்னா பரமாத்மா அப்படிங்கிற ரீதியில் அவரே இருக்கேன் அப்படிங்கிறார் ரெண்டு அப்படின்னா ஹரிஹரன் யோகம் போகம் ரெண்டு நானாக இருக்கேன் அப்படிங்கிறார் மூணு மூன்று அப்படின்னா மூன்று காலம் நானாக இருக்கேன் அப்படிங்கிறார் நான்கு நான்கு வேதமாக இருக்காராம் ஐந்து ஐந்து புலன்களாக இருக்காராம் ஆறு அறுசுவையாக இருக்காராம் ஏழு ஏழு நாட்களாக ஏழு கடலாக ஏழு மலையாக இருக்காராம் எட்டு அஷ்டதிக்காக இருக்காராம் அஷ்டமா சித்திகளாக இருக்காராம் ஒன்பது நவ கிரகமாக இருக்காராம் நவ ரத்னமாக இருக்காராம் நவராத்திரியா ராத்திரியாக இருக்காராம் கிருஷ்ண பரமாத்மா தச பத்து தசாவதாரமாக இருக்காராம் ஏன்னா இந்த குருங்கிற சப்தம் எந்த தேவதைக்குமே கிடையாது வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே இந்த ஜெகத்குருங்கிற சப்தம் கிருஷ்ண பரமாத்மாட்ட மட்டும்தான் உண்டு நவராத்திரியாவும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள பர்சன் வேர்ல்டில் யாருமே கிடையாது கிட்டத்தட்ட எழுநூறு ஸ்லோகத்தில் அறுநூத்தி தொண்ணூறு ஸ்லோகத்துக்கிட்ட வந்து பார்த்தேன்னா தர்மத்தை சொல்லிகிட்டே வர்றார் பண்ணாத செய்யாத விற்று பண்ணாத செய்யாத விற்று பண்ணாத செய்யாத விற்று அப்படின்னு மிச்சதெல்லாம் கேள்வி பதில் அதுபோல் கிருஷ்ண பரமாத்மா இந்த நவராத்திரியாக இருக்கக்கூடிய ஒன்பது தினமும் அவராகவே இருக்கார் அப்படிங்கிறதும் இந்த நவராத்திரியை நம்ம அனுசரிப்பதன் மூலியமாகவும் இந்த நவராத்திரி சம்பந்தமான பூஜனமோ இல்லை பிரவச்சனமோ இல்லை சம்மந்தமான ஒரு விஷயங்களோ நடக்கக்கூடிய இடத்துல வியாபிச்சிருக்கார் ஃபுல்லாகவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீடு அப்படின்றிருந்தாலே விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் ஒரு சந்தர்ப்பத்தில் வார்த்தைகளை விடுவோம் கோபம் வேர்த்து கொட்டும் ஆத்திர வரும் எல்லாமே நடக்கும் அப்படின்னா தான் மனுஷா ஆனால் எதுவுமே வந்து லிமிட் தாண்டி போகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கலி புருஷனுடைய வேலையை என்னென்னு கேட்டேன்னா சத் விஷயங்கள் யாருக்கிட்டேயும் போய் சேராமல் அதர்ம பாதையில் தான் எல்லோரும் போகணும் அப்படிங்கிறதுல அவர் செடியாக இருப்பார் அதனால தான் அவையாருடைய வார்த்தை சொல்கிறது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கஷ்டம் போயிடும் சுவாமியை நம்ம கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுது விவேகானந்தர்கிட்ட கேட்குறா எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கே ஏன் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு கேட்குறார் அதுக்கு அவர் சொல்கிறார் நான் உங்களை பார்க்குறதுக்கு உங்களுடைய கிரகத்துக்கு வரேன் என்னை உபசரிக்கிற நீங்கள் எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் தரையில் நீங்கள் குடிக்கிறதுக்கு பால் தரையில் நீங்கள் ஆனால் அதுக்கு ஆதாரமாக டம்ளரோ இல்லை வந்து அதுக்குண்டான ஒரு சக பாத்திரமும் இருக்குது அதுபோல் எல்லா இடத்துலையும் தேவதைகள் இருந்தாலுமே கோயிலில் போய் நம்ம சுவாமி பண்ண பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஏழை பணக்காரம் வர்ணபேதங்கள் இல்லாமல் எல்லாரும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவாள் அப்படி சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அதன் மூலியமாக எல்லாரும் நல்ல விதமான சத் விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறா இந்த முத இந்த சப்தத்தை பார்க்கும்போதே ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டா என்னது இது வித்தியாசமாக இருக்கேன் சமுதாய குழு அப்படின்னு சமுதாய குழு அப்படிங்கிறது அவள் வந்து எனக்கு தெரிஞ்ச வருஷம் இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை கப்பாலி கற்பகம் பாள் ஆசீர்வாதத்தில் என்னை ஏதோ கூப்பிட்டு எனக்கு இங்கே பிரவச்சனம் பண்ண சொல்லியிருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கேன் சமுதாய குழு அப்படின்னு நிர்வாகம் அப்படின்னு கேட்டேன்ல அவளும் வந்து எதையும் எதிர்பார்க்காம தான் பரோபகார்த்திதம் சரீருங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சத் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா என்னென்ன தர்மத்தை ஃபாலோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரம்மாண்டமாக வந்து பார்த்தேன்னா உப்பனையெல்லாம் பண்ணி இருக்கா நான் இப்போ சாதாரணமாக பேசும்போதே சொல்லுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நானே இங்கே ஒரு வருஷம் வந்து வாதியாராக இருந்தே ரவிவாதியார் கூப்பிட்டு இங்கே வந்து உப்பநயனெல்லாம் பண்ணி வச்சு அந்த மாதிரி சத் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அதனால் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது இந்த தாயம் அப்போ தான் வரும் இல்லை தாயம் வரவே வராது அந்த மாதிரி ஒரு சத்விஷயங்கள் பெரிய பெரிய ஹோமங்கள் நிறைய நடந்துகிட்டு அந்த இடத்துல நான் வந்ததே பெரிய விஷயம் இது வந்து நம்ம வந்து முகஸ்துதிக்கோ எதுவும் சொல்லவே இல்லை நம்ம இந்த இடத்துக்கு வந்தாலே நமக்கு கல்யாண குணங்களும் நம்மளுடைய வீட்லேயும் கல்யாணங்கள்லாம் வந்துடும் அடுத்தபடியாக நிறைய இங்கே கல்யாணம்லாம் நடந்து ஐம்பத்தஞ்சு அறுபத்து ஐம்பத்தொன்று நடந்துகிட்டே இருக்கு இந்த பூஜை புனஸ்காரம் இதுக்கெல்லாம் முக்கியமாக இருந்து பார்த்தா கிரகஸ்தாசிரம் தர்மம் இந்த கிரகஸ்தாசிரம தர்மம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஏன்னா அம்பாலே சுமங்கலியாக இருந்து இந்த ஒம்பது நாளுக்கும் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுறான் இந்த கிரகஸ்தாசிரமத்துடைய தர்மம் அப்படின்னு கேட்டேன்னா முதல் பாயிண்ட்டு சன்னியாசிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அங்கங்கெல்லாம் அவளை தேடி போய் அவளுக்கு உண்டான சுசூஷையெல்லாம் பண்ணுறது பிரம்மச்சாரி எங்கெங்கெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கிரகஸ்தாசிரம தர்மம் அந்த விதமான ரீதியில் வீட்டுக்கு நம்ம யாராவது இன்வைட் பண்ணுறோம் சுவங்களை இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது தாம்பூல சரவணங்கள்லாம் கொடுக்குறது இந்த தாம்பூல சரவணங்கள் கொடுப்பதன் மூலியமாக மகாலட்சுமியுடைய அம்சமானது இருக்கும் தாம்பூலம் நம்ம சீகரிச்சுக்கிறோமோ இல்லையோ மகாலட்சுமி சுரூப்பம் இந்த தாம்பூலத்தில் இருக்குது அந்த மாதிரி இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சுவங்கலிக்கும் வரவாழ் இல்லாத்துக்கும் தாம்பூலம் கொடுக்கறதன் மூலியமாகவும் எல்லா விதமான நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவ பூஜனம் பித்திரு பூஜனம் அப்படிங்கிற ரீதியில் சொல்லிட்டு இருக்கும் இந்த பித்திரு பூஜனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணி இந்த தேவ பூஜனத்தில் நுழைஞ்சிருக்கோம் நம்ம இந்த சமுதாயம் கொலு இருக்கோம் நம்ம இந்த தர்மம் நமக்கு எந்த வகையில் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறோம் நம்ம தர்ப்பணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறோம் ஏஷான் ந மாதா ந பிதா ந பந்துகோ ந அந்நிய தே சர்வே திருப்தி மாயாந்தும் மயாத் சிருஷ்டை குஷோதகைன்னு த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதான் சனாதன தர்மம் அப்படின்னு ஆன்சர் யாராவது கேள்வி கேட்டால் பதில் இதான் யார் யாருக்கு அம்மா அப்பாக்கள் இல்லையோ யார் யாருக்கு யாருமே இல்லையோ யாருக்கு சொந்த பந்தங்கள்லாம் இல்லையோ அவர்களை உத்தேசித்து குஷம்னா தரபையிலேருந்து வழிந்தோடும் ஜலமானது அவர்களை சென்றடைந்து அவர்களை திருப்திப்படுத்தி நல்லபடிப்படுத்தட்டும் இந்த சமுதாயம் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில் இந்த ஒரு ரிஷியெல்லாம் பண்ணி நம்ம பித்திரு பூஜனங்கள்லாம் முடித்து இந்த தேவ பூஜனங்களில் வந்து இந்த நவராத்திரியில் எல்லா விதமான நலத்தையும் நம்ம நோக்கி பயணம் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா கன்னியா பூஜை சொல்லியிருக்கு இந்த கன்னியா பூஜை வந்து பார்த்தோன்னா ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பத்து வயசு குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கன்னியா பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவா பையன் குழந்த பொன் குழந்த அப்படிங்கிற ரீதியில் வரும்போது என்ன பண்ணுவான்னா என்னப்பா என்ன குழந்த பிறந்துருக்கு ஓ பொண்ணு அப்படி ஓ பொண்ணா அப்படிம்பா மகாபெரிவா சொல்வா பொண்ணுங்கிறது பூமி மாதிரி இந்த பொண்ணை யார் ஒருத்தருக்கு அன்னிகாதானம் செய்து தருகிறாரோ அவருக்கு எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அவருக்கு பிரம்மலோக பதவி கிடைக்குமா இந்த ஒன்பது நாளும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பத்து வயசு குழந்தை வரைக்கும் அவளை கூப்பிட்டு நம்ம உபச்சாரங்கள்லாம் செய்வதன் மூலியம் பலவிதமான நன்மைகள்லாம் வரும் முதல் நாளில் ரெண்டு வயசு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா குமாரி அப்படிங்கிற சப்தம் வரும் அந்த குமாரிங்கிற சப்தத்தை சொல்லி அவளை ஆவாகனம் பண்ணி பூஜை செய்கிறதுனால என்ன கிடைக்கலன்னா ஏழ்மை அப்படிங்கிற சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவோம் நம்ம அதன் மூலியமாக முதல் நாள் நல் நல்லது நடக்கும் நமக்கு அது மட்டும் இல்லை ஆயுள் பாவம் ஜாஸ்தியாகும் எல்லா விதமான வகையிலையும் செல்வம் பெருகும் நவராத்திரியில் ரெண்டாவது நாள் மூணு வயசு குழந்தை இந்த மூணு வயசு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்ணி அவளை பூஜை பூஜை பண்ணும் அதன் மூலியமாக தர்மார்த்த காம மோக்ஷன்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்ல விதமான கிடைக்கும் நவராத்திரியில் மூணாவது நாள் நாலு வயசு குழந்த அதன் மூலியமாக அந்த நவராத்திரி நமக்கு என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு கல்யாணி அப்படிங்கிற ரீதியில் பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணுறதுனால அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்ரத்தா மேதா பிரக்ஞா பிரதிபா ஸ்ரத்த மெயினாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரத்தையாக பண்ணால் மட்டுந்தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும் ஸ்ரத்தா மேதா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்ல விதமான சிந்தனை ஸ்ரத்தா மேதா பிரக்ஞா படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறது பிரதிபா படித்ததே வரது இந்த விஷயங்கள் பூஜை பண்ணக்கூடிய ஆற்றுலேயோ அவருடைய சொந்த பந்தங்களோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ருத்ர ஜபங்கள்லாம் பண்ணுறாள் இங்கே ஜபங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய வைப்ரேஷன்ஸ் இருந்துன்னே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தேன்னா பெரிய இடது லெவலில் எந்த விதமான டிஃபெக்டும் ஆகாத ஒரு பிளேஸ் எப்படின்னு கேட்டேன்னா மயிலாப்பூர் மந்தவழி இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உபதரமே ஆகாது எங்கே நீங்கள் சென்னையில் இருந்தாலுமே இந்த இடத்துல வீடு கிடைக்கிது செம டிமாண்டு இங்கே எல்லாமே கிட்ட உங்களுக்கு நான் படிக்கும்போது காலேஜில் வெங்கட வெங்கட்ராம சாஸ்திரிகள் இருந்தார் ஜே ஜேவி வெங்கட்ராமன் அவர் சொல்லுவார் உலகத்திலேயே பெஸ்ட்டு பிளேஸ் எதுடா அப்படின்னு கேட்டால் பாரத தேசம் பாரத தேசத்திலே பெஸ்ட்டு பிளேஸ் எதுடா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு கேட்டால் சென்னை சென்னையிலே பெஸ்ட்டு பிளேஸ் எதுடான்னு கேட்டால் மயிலாப்பூர் மயிலாப்பூர்லேயே பெஸ்ட்டு பிளேஸுன்னு கேட்டால் சம்ஸ்கிருத காலேஜ் அப்படிமா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்துக்கு அஞ்சு காலகட்டங்களில் அவ்வளோ தண்ணி பஞ்சம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அங்கே மூணு வேலையும் குளிப்போணும் அங்கே தண்ணியில் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ளேஸ் அது மட்டும் இல்லாமல் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் பக்கத்துலேயே இருக்குது அதனுடைய வைப்ரேஷன்ஸு பதினோரு பாடல் பாடியிருக்க திருஞான சம்பந்தர் ரெண்டு திருப்புகள் இதுக்கு மேலே ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் பக்கத்தில் இருக்கோம் நம்ம சுவாமி பேசும் தெய்வம் அப்படியே பிரியவா சொல்வாலாம் எங்கேருந்து வரையிலே சென்னையிலேருந்து மயிலாப்பூரில் இருந்து வரணும் மயிலாப்பூரா கற்பகாமல் விட்டு காமாஷி பக்கம் வந்துட்டு நீங்கள் அப்படின்னு வரான் அது மாதிரி நினச்சது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான குவாலிட்டியும் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ளேஸ் அதனால் இந்த நாலாவது நாளில் பூஜை பண்ணுறதுனால கல்வி ஞானம்லாம் கிடைக்கும் அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அஞ்சாவது நாளில் கன்னியா பூஜை பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனால நோயெல்லாம் தீரும் சரீர உபதிரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்காளோ அவன் வந்து கோட்டீஸ்வரன்னு பேர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும் அப்படின்னு பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இந்த ரோகம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் வியாதி இல்லாத சரீரம் கிடைக்கும் அஞ்சாவது நாள் பூஜை பண்ணா குழந்தையில் பூஜை பண்ணா ஆறாவது நாள் காளிகா அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனால எதிரியெலாம் விளக்கிட்டு இந்த கலிகூத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்ம ஒருத்தட்ட பேசினா தான் நமக்கு எனிமீஸ் கிரியேட் ஆக மாட்டா பேசாமல் எதிரிகள் உருவாகுவா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டாப் பொசிஷனுக்கு வராருன்னா பலவிதமான கஷ்டங்கள்லாம் பட்டு மேலே வந்திருப்பாள் நம்ம என்ன இன்னும் அவர் நல்லா இருக்கார் சூப்பராக இருக்கார் ரொம்ப எல்லாம் வசதியாக இருக்காரு நினைக்கிறோம் ஆனால் அந்த வசதிக்கு பின்னாடி அவளுடைய கஷ்டங்கள் அவள் எவ்வளோ விதமான பிரயத்தனப்பட்டுருப்பா எப்படிலாம் படிச்சிருப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிற சிந்தனைன்னா அவளுக்கு தெரியாது சிம்பிளாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு சட்டம் ஒன்று போட்டிருப்போம் ஆனால் அது பக்கத்து வீட்டில் ஒன்று பிடிக்காது பிரத்யக்ஷமாக உணரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இது உணரலாம் வேலை செய்கிற இடத்துல உணரலாம் நம்ம அவருத்தான் பேசியிருக்கவே மாட்டோம் நம்மளை பற்றி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் இதாக பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி பகைவர்கள்லாம் விலகுவாலாம் அழிய மாட்டா பகைவர்கள்லாம் விலகுவா எப்படா கேட்டால் அஞ்சாவது நாள் ஆறு வயசு குழந்தைய காளிக்கா அப்படின்னு ஆவாகனம் பண்ணுறதால பகைவர்கள்லாம் விலகிடுவா ஏழாவது நாள் ஆறாவது நாள் ஏழு வயசு குழந்த சண்டிகா அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனால செல்வ செழிப்பான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் எல்லா விதமான செல்வமும் இந்த செல்வத்தை லிஸ்ட் பண்ணுறார் திருமங்கையாழ்வார் ஒரு மனுஷனுக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அற்புதமான ஒரு பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினை எல்லாம் நிலம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த நாராயணாங்கிற சப்தத்தை சொன்னால் என்னென்னலாம் லிஸ்ட்டு பண்ணிட்டே இருக்கார் ஒருத்தன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே அவனுக்கு இல்லை சுற்றமே இல்லை சூழ்நிலை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் செமையாக படிச்சிருக்கான் நல்ல குலத்தில் இருக்கான் அப்படின்னு கேட்டால் நல்ல விதமான வரன் வரும் அவனுக்கு அந்த வரன் வரும்போது என்னாகும் நல்ல விதமான குலம் சூழ்நிலை கிரியேட் ஆகிடும் குலம் தரும் செல்வம் தந்திடும் எல்லா விதமான செல்வம் கிடச்சிருமா அவனுக்கு தனத்துலேருந்து ஆரம்பித்து குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கிடச்சிடுமா அடியார் படுத்துயர் எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதா சுவாமி டிவோட்டி ஆயிடும் நம்ம சுவாமி டிவோட்டி ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னா அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுறாரா தரையோடு தரையாக அழிச்சிட்றாராம் அது மட்டும் இல்லையா வேரோடு அழித்து விடும் மறுபடியும் பிரச்சனையே வராதான் பரம பதத்தை கொடுக்கும் யாருமே தொட முடியாத ஹைட்டு போயிடுவோமா தின்பி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோம்னா பின்னாடி இருப்பான் நம்ம இங்கேயோ போயிடுவோம் வெற்றியையும் பெரிய பதவியையும் தரும் எல்லாத்துலேயும் வெற்றி என்ன ஃபீல்டுக்கு போனாலும் நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி பெரிய பதவியும் தரும் ஐஏஎஸ்லான இந்தியா லெவலில் எங்கே வேணால் போகலாம் இங்கே மாத்தினா அங்கே போகலாம் அங்கே மாத்தணும் இங்கே போகலாம் நம்ம எதுவுமே எடுத்துன்னு வர வேண்டாம் எல்லா இடத்துலையும் கோட்டஸை எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாஃப் இல்லைன்னா கொடுத்துருவா வெறித்தனமாக படிச்சிடணும் வெற்றியும் பெரிய பதவியும் தரும் இதுதான் அடுத்தது தான் இம்பார்ட்டண்ட்டானது பெற்ற தாயை காட்டிலும் மிக்க நன்மையானவற்றை செய்யும் ஒரு அம்மா வந்து எவ்வளோ நல்லது செய்வாளோ அந்த அளவுக்கு நல்லது செய்யுமா எதிர் அப்படின்னு கேட்டால் நாராயணா என்னும் நாமம் இந்த ஆறாவது இந்த ஏ ஆறாவது நாள் ஏழு வயசு குழந்தைய பூஜை பண்ணால் சண்டிகா அப்படின்னு ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணால் செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்கு தான் அந்த ஒரு ரீதியில் நம்ம அதை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாவது நாள் எட்டு வயது குழந்தைய சாம்பவி அப்படின்னு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணால் அரச பதவியெலாம் கிடைக்குமா உயர்ந்த பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை கொடுக்குமா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் ஒம்பது வயசு குழந்தைய துர்கா துர்கா பறவை நம்ம பூஜை பண்ணால் ஒரு கஷ்டமான ஒரு செயல்பாடு காரியம் இருக்கு என்னப்பா ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டமான காரியத்தை ரொம்பவும் சிரமமே இல்லாமல் சுலபமாக பண்ணிடலாமா அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது நாள் பத்து வயசு குழந்த சுபத்ரா இதுதான் முக்கியமானது புலநடக்கம் கிடைக்குமா மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து ஆயிரம் பேர்ட்ட சண்டை போடுற மாதிரி இந்த இந்திரிய கட்டுப்பாடு இருக்கிறது தான் வந்து பார்த்தேன்னா இந்த ஒரு விஷயத்தில் ராமரை அடிச்சிக்கவே முடியாது புலநடக்கம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் கன்னியா பூஜை கன்னியாகுழந்தையில் பண்ணுறது எல்லா விதமான நலனையும் லிஸ்ட்டு பண்ணிகிட்டே வராது அதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டேன்னா வியாச வியாசர் சொல்கிறார் வேத வியாசர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலு வைக்கிறக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிருத்திகா பிம்பம் மண் சம்பந்தமான பம்பைகள்லாம் வைக்கணும் வியாயாமி ஆவாஹயாமினாலே சுவாமிங்க வந்துடுவாரா இங்கே அதே மாதிரி பட்டங்களில் பூஜை பண்ணும்போது ஃப்ரேம் பண்ணது வந்து கண்ணாடியில் பண்ணால் ஆக்கர்ஷணம் ஜாஸ்தி அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா யந்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் ஃப்ரேம் பண்ணி வரும்போது இந்த ஒன்றும் நம்ம பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணும்பொழுது சுவாமி வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் வசதியே இல்லை பூஜையெல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் நவராத்திரி எனக்கு நலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அகண்ட தீபத்தை ஏற்றுறது நமக்கு நல்லது அகண்ட தீபத்தை வந்து சுவாமிக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம பிள்ளையார வாங்கிட்டு இருப்போம் என்ன பண்ணுறோம் வாங்கிட்டு வரும் நம்ம ஆசனம் போட்டுக்கிறோம் ஏன்னா இந்த பூமி என்ன பண்ணுறோம் பூமாதேவி அப்படிங்கிறோம் சக்தி ரூபம் இந்த பூமியை வந்து என்ன பண்ணுறோம்னா தோன்றுறோம் எச்சல் துப்புறோம் குதிக்கிறோம் டான்ஸ் ஆற பேரில் குதிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் தோன்றோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ எனர்ஜி டவுன் ஆகிடும் இந்த மாதிரி சத்விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது பூஜை புனஸ்காரம் ஜபங்கள்லாம் பண்ணும்போது என்னங்கன்னா ஆசனங்கள்லாம் போட்டுக்காமல் இருந்தால் அந்த சக்தியெல்லாம் வந்து பூமாதேவி எடுத்துட்டுருவாலாம் அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த சுவாமியுடைய கலசமோ சுவாமி பட்டமோ இதாக பொழுது இந்த திரிதல கோலம் போடுவோம் நம்ம நம்மளுடைய ஆத்து அம்மாக்கெல்லாம் தெரியும் மாமிக்குலாம் தெரியும் அந்த திரிதலை சந்தனத்தலாக போட்டு அந்த நடுவில் சந்தனங்கலாம் வச்சு அம்பாள் படமோ இல்லை வந்து கலசமோ ஸ்தாபனம் பண்ணும்போது சுவாமிக்கு வலது பக்கத்தில் ஒரு மண்ணால் அகலோ இல்லை பித்தளையோ வெள்ளியோ நெய் தீபமும் பஞ்சுத்திரி வெள்ளை பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை இந்த பத்து நாள் ஏத்துறது விசேஷம் இன்னொரு விளக்கு ரெண்டு விளக்கு ஏத்துறது அம்பாளுக்கு இடது பக்கம் நல்ல எண்ணெயால் சிகப்பு கலர் பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றிடணும் இந்த தீபம் வந்து முடிஞ்சால் பத்து நாளும் ஏற்றலாம் இல்லையா பத்து நாள்ல ஒம்பது நாள் ஏற்றலாம் இல்லையா கடைசி மூணு நாள் ஏற்றணும் இல்லையா கடைசி நாளாவது ஏற்றணும் இதை ஏற்றிட்டு அணையாமல் சுவங்கலி யாராவது இருந்தால் அவளை நவராத்திரி ஒம்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தசமி அன்னைக்கு சுவங்கலியை கூப்பிட்டு அந்த தீபத்தை அவளுக்கு தானமாக கொடுக்கறது மூலிமா குடும்ப க்ஷேமம் குடும்ப ஒற்றுமை இருக்கும் மனக்கசப்பு இல்லாமல் இருக்கும் மனக்கசப்பு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய யோகங்கள்லாம் இவ்வாறு கிடைக்கும் ஐக்கிய மத்திய சுத்தம் அப்படின்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய கவர்மெண்ட் வரும்போது யோகா டே அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணான் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாலு ஸ்டென்ஸாக இருக்குது அதில் முதல் ஸ்டென்ஸாக மட்டும் பிரார்த்தனையாக வச்சிருக்கா யோகாக்கு சம்சமித்யூ மித்யு வசே விஸ்வான்யர் யா அப்படின்னு ஆரம்பிக்கும் அதை ஒருத்தர் சொன்னாலே பலன் ஜாஸ்தி மன கசப்பெல்லாம் போகும் கணவன் மனைவி அப்பா பையன் அம்மா பொண்ணு மாமியார் மருமக இந்த கோர்ட்டு கேஸ் விவாகரத்து இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்லேயும் மாட்டவே மாட்டோம் இந்த மன கிளேஷங்கள்லாம் வராது அந்த மந்திரத்தை ஒரு பத்து லட்சம் பேர் சொன்னால் அப்படி இருக்கும் அதுபோல் மன விகல்பங்கள்லாம் வராமல் ரீதியில் இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் இந்த விதமான இந்த தீபத்தை அகண்ட தீபத்தை ஏற்ற மூலியமாக ஒளி எல்லா இடத்துக்கும் பாய்ச்சுவது போல் நமது வாழ்க்கையிலையும் இருள்ளா நிழகி எல்லா விதமான சிரேசம் கிடைக்கும் இந்த மண் சம்பந்தமான அந்த கொலு பொம்மையும் வைக்கிறது தான் வந்து சிரேஷ்டமாக சொல்லியிருக்கு சில பேர் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பீங்கான் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு பண்ணுறா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மூணு படி அஞ்சு படி ஏழு படி ஒம்பது படி இந்த மாதிரி ரீதியில் கொலு வைக்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது இதன் மூலியமாக நமக்கு நவராத்திரி நலம் கிடைக்கும் மங்களங்கள்லாம் வரும் இந்த தாம்பூலங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது சந்தனம்லாம் கொடுக்குறோம் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் நவராத்திரியில் ஹோமங்கள்லாம் பண்ணுவோம் பண்ணுறோம் வாசனையான பூவால் அர்ச்சனை பண்ணும்போது வாழ்க்கையே வாசனையாக இருக்கும் சுவாமி சொல்கிறார் சந்தனமாக நானாக இருக்கங்கிறார் சர்வேஸ்வரன் வாசனை அம்பாள் இருக்காளாம் ஹோமன்லாம் பண்ணும்போது ஹோமகுண்டமாக சிவன்ட்டு இருக்காராம் நிறையா இடத்துல ஹோமம் நடக்கும் அஷ்டமி அன்னைக்கெலாம் சண்டி ஹோமம் நடக்கும் மகாலட்சுமி ஹோமம் நடக்கும் விஜயதசமி அன்னைக்கு நடக்கும் அக்னி அம்பாள் இருக்காளம் புஷ்பமாக சிவன் இருக்காராம் வாசனை அம்பாள் இருக்காளம் விஷ்ணு இருக்காராம் வாசனை அம்பாள் இருக்கலாம் அது தம்பதியாக ஒரு மனுஷன் எப்படா கம்ப்ளீட் ஆறாம் முழுமையடைகிறான்னா விவாகம் இந்த விவாக சம்பந்தமான விஷயங்களோட இந்த போல் இந்த நவராத்திரி பூஜையெல்லாம் பண்ணுவது மூலியமாக எல்லா வித நலனும் கிடைக்கும் முதல் படியில் வச்சுட்டுருக்கா இங்கே பார்க்கு மரம் செடி கொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கா இதெல்லாம் வந்து ஓர் அறிவு உடைய வஸ்துக்கள் ரெண்டு அறிவு இருக்கக்கூடிய விஷயத்தை ரெண்டாவது படிக்கட்டில் வைக்கணும் இந்த அட்டை நத்தை சங்கு தான் ஊர்ந்து போகக்கூடிய ஜீவராசிகளை இந்த ரெண்டாவது படியில் வச்ச நல்லெலாம் கிடைக்கும் நமக்கு மூன்றாவது படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு சம்பந்தமான ஜீவராசிகளை பொம்மையாக வைக்கிறது மூலியமாகவும் நல்லென்னு கிடைக்கும் நாலாவது படிக்கட்டில் வண்டு பறவைகள் சம்பந்தமான ஜீவராசிகளை பொம்மையாக வைக்கிறது மூலியமாக நல்லென்னு கிடைக்கும் அஞ்சாவது படிக்கட்டில் பசு விலங்கு சம்மந்தமான பொம்மைகள் வைக்கிறதுனால நலன் கிடைக்கும் ஆறாவது படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாதஸ்வரம் கல்யாண கோலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சம்பந்தமான விஷயங்கள் மனுஷாருக்கு சம்மந்தமான விஷயங்கள் இப்போ நான் இப்போ காலகட்டங்கள் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வைக்கிறாளே அது போன்ற விஷயங்கள் ஏழாவது படிக்கட்டில் ஞானிகளாக இருந்து அனுகிரகம் பண்ணவா அவளுடைய பிம்பங்கள் பொ பொம்மையாக வைக்கிறது நல்ல விதமான அனு அனுகூலத்தை கொடுக்கும் எட்டாவதில் தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி ராமர் அண்ணா தம்பியோடு சேர்ந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள் வைக்கதன் வைப்பதன் மூலியமாக நல்லா கிடைக்கும் ஒன்பதாவது க கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கோம்பம் வைக்கணும் ஆதிபராசக்தி அம்பாள் சுவாமி சர்வேஸ்வரனோட தம்பதியாக சில பேர் வைப்பாள் நின்று இருக்கா மாதிரி சிவன் ஜடாமுடியோடு இருக்கா மாதிரி அதன் மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா துர்காதேவி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணியிருப்போம் நம்ம புஷ்பங்களால் பூஜை பண்ணுறதுனால சர்வ மங்களமும் கிடைக்கும் அந்த கொலுவில் சுவாமி வந்துருவா எல்லா இடத்துலையும் என்ன சக்தியுடைய ரூபம் இந்த லோக்கத்தில் எல்லா விதமான வஸ்துக்களும் சர்வ வியாபகமாக இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் சக்திங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலே எந்த ஒரு செயல்பாடுமே பண்ண முடியாது அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்கிறோம் காயினவாச்சா மனசேந்திரியர் வா பு புத்தியாத்மனாவா பிரகிருதேஸ்வபாவாத் கரோமி எத்தியத் சகலம் பரஸ்மி நாராயணாயதி சமர்ப்பியாமி அப்படின்னு இந்த இடத்தெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் வரலாம் இவங்களை வர வச்சுருக்காராம் இந்த ஒரு விஷயத்தை என் வாயால் நான் சொல்ல என்னை சொல்ல வச்சுருக்காரான் சொல்கிறதுக்கு நான் கருத்துக்கள் இருக்கணுமே காயேன அப்படின்னா காயமே இது பையடா காற்றடைத்த பையடா அப்படின்னா காயேன உடலால் வாச்சா வாக்கால் மனசு மனசால் புத்தி புத்தியால் பிரகிருதி அப்படின்னா என்ன இயற்கையோட இயக்கத்தினால் காற்றால் மத்தியானம் சாயங்காலம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு வேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அனாதியானது அதுதான் வேதத்தை வேதமாக தான் அப்படிங்கிறோம் இந்த வேதம் அப்படிங்கிறது எந்த வர்ணத்தையும் எந்த சந்தர்ப்பத்தையும் தப்பாகவே சொல்லவே இல்லை பிராமணோசியம் முகமாசி இது பிராமணர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மந்திரங்கள் ததாஸ்து நல்ல க்ஷேமத்தை கொடுக்கட்டும் எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த யாரையுமே வந்து தப்பாக சொல்லவே இல்லை ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கும் எந்த விதமான நல்லதை போதிப்பாளோ அதுதான் நம்ம வேதம் சொல்லிகிட்டே இருக்குது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சாதம்லாம் கிடையாது ச குக்கர்லாம் கிடையாது ஒரு எடுத்து மசிச்சு பார்ப்போம் சாதம் வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு இந்த வேத சப்தங்கள் இந்த நவராத்திரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒழிச்சுன்னே இருக்கும் அதன் மூலியமாக அந்த எந்த கிரகத்தில் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய செங்கல் மணல் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதுன்னே இருக்கும் அதன் மூலியமாக அந்த இருக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்குது

இந்த ஓம் சாந்தி 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 ஹி ஓ பீஸ் பீஸ் பீஸ்ங்கிறோம் இங்கேயும் அம்பாள் இருக்கா முன்னாடி சொன்ன மாதிரி அகார உக்கார மக்கார ஓம்காரம் இந்த ஓங்கிற சப்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஓம் தச்சையும் ஒரு ஆவரணையும் ஆரம்பிக்கிறோம் ஓம்ங்கிற பீஜாட்சரன் சொல்லாமல் எந்த மந்திரத்தையும் சொல்லவே முடியாது புருஷ பிர தேவதைகளுக்கு நமஹ அப்படின்னு முடியும் ஓம் நமஸ்ரீ வாயை ஓம் ஸ்ரீ மாத்திரை ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை யெய் முடியும் ஸ்ரீ தேவதைகளுக்கெல்லாம் பெரும்பாலான சப்தங்கள்லாம் ஓம் தச்சயோராவிர மகே நிகழ்கால துன்பத்திலிருந்து எதிர்காலத்துடன் என்னை காப்பாற்று எங்களை காப்பாற்று இல்லை என்னை காப்பா எங்களை எங்களை காப்பாற்று காத்தும் யக்ஞாயே யா காத்தும் யஜ்யப்பதையே யாகத்திற்கும் யாகத்தை செய்விப்பவருக்கும் யாகத்தை செய்பவருக்கும் நன்மையும் உண்டாக்கு யாகம் அப்படின்னா நம்ம ஹோமம் பண்ணுறது கூட இல்லை பூஜையும் ஒரு விதமான யாகம்தான் லக்ஷார்ச்சனை பண்ணுறோம் எவ்வளோ நடந்திருக்கீங்க ஐயே இப்போ பூஜை எவ்வளோ நடந்திருக்கீங்க இதன் மூலியமாக இங்கே வந்ததுனாலேயே எல்லா வித நலனும் கிடைக்கும் யாகத்தை சண்மையும் உண்டாக்கு தெய்வீஹி ஸ்வஸ்திரஸ்துனஹா எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் ஊர்துவம் ஜிகாது பேஷஜம் ஊர்துவம்னா என்ன மேல் நோக்கி வளரக்கூடிய செடி கொடி அனைத்தும் போஷாக்குடன் வளரட்டும் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இந்த ஒரு ச இதுலேயும் அம்பால்ட்டு இருக்கா செடிகொடிகள்லாம் போஷாக நடட்டும் ஷன்னோஸ்துத்விபதே துவீனான ரெண்டு கால் பிராணி மனுஷாலெலாம் சௌக்கியமாக இருக்கட்டும் சம் சத்துஷ்பதே நான்கு கால் பிராணிகளுக்கு நன்மை உண்டாக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இந்த பசுமாடு மாதிரி வந்து இந்த லோகத்தில் நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிராணி கிடையவே கிடையாது எந்த விதமான பிரதிபலனும் ஏற்ப நம்ம தான் ஏற்றுக்காமல் பரோபகாரத்தை பண்ணக்கூடிய ஒரு தேவதை நமக்கே பல கேள்வியில் வரும் என்னடாவது நம்ம இந்த மாதிரி இவ்வளோ இப்போ பித்ரு பூஜனை பண்ணியிருக்கோம் தெய்வ பூஜனை பண்ணியிருக்கோம் சில விஷயம் நடக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு பல கேள்வி வரும் ஒரே நாளில் பால் கெட்டு போயிடுது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பால் கடைங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம பால்குள்ளே மறைஞ்சிட்டு நெ இந்த நெய்யை பார்க்க முடியுது அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாலை வாங்கி பால் பாத்திரத்தை நல்லபடியாக அலம்பி இல்லை பால் கெட்டு போயிடுமே பாலை காய்ச்சி ஆற வச்சு உர ஊற்றி தயிராக்கி தயிரை கடைஞ்சி வெண்ண வெண்ணெயில்தரக்கூடிய நெய்யானது ஆறு மாதம் ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்குது லோக ஜனனி ஆதிபராசக்தி அடையிறதுன்னா சாதாரண விஷயமா என்ன பிரயத்தனப்பட்டு எல்லா வித மனுஷ ஜென்மாவை நாம் நல்ல விதமாக ஆக்கணும் அதன் மூலியமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் சாதாரண விஷயமே கிடையாது நமக்கே பல விஷயம் என்னோட அவ்வளோ தானங்கள் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஹோமங்கள் பண்ணியிருக்கோம் மனசுக்குள்ளே லைட்டாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது அடி போயிடுவோம் ஒரு அடி போனால் நமக்கு வந்து அதனுடைய பலன் கிடச்சிரும் அந்த கலி புருஷன் ரொம்ப டேஞ்சரானவர் நல்ல விஷயத்தை நோக்கி மனசு திரும்ப விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியில் நம்மளை டேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருப்பார் அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தம் சொன்னால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனு கூட்டு குடும்பமாக இருந்தாலே கெட்ட சிந்தனையே இருக்காதான் ஏன்னா அடுத்தடுத்த வேலை பண்ணிகிட்டே இருப்போம் தனியாக இருந்தால் என்னாங்கன்னா அச்சஞ்சலங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அது போல இல்லாமல் இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இடத்துலையும் குத்துக்கலங்கள் இருந்துன்னே இருக்கும் பையன் குழந்த பிறந்தா கர்மா டெவலப் ஆகிண்டே இருக்கும் பொன் குழந்த பிறந்தா பெருமாளுடைய பாதார விந்தங்கள்லாம் சந்ததியானது கரையேறிடும் தான் பொன் குழந்தைய பிறந்தவா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அவளுக்கு பிரம்மலோக உதவி கிடைக்கும் கல்யாணத்துவ வாத்தியார் சொல்லுவார் கன்னியாம் கனகசம்பண்ணாம் கனகாபரண இருதான் தாஸ்யாமி விஷ்ணவித்பம் பிரம்மலோகே ஜிகீஷையா பிரம்மலோக பதவி கிடைக்கும் உலகத்தில் வந்து இப்போ நூறுரூவா பணம் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தானத்தை வந்து அவர் கழித்து போடலாம் அந்த பணத்தை யாருக்காவது கொடுக்கலாம் ஆனால் உலகத்தில் உரிமையுள்ள ஒரே தானம் கன்னிக்கா தானம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்களில் குழந்தைகளுக்கு அவ்வளோ டிமாண்டு நாளைக்கு பூஜை பண்ணுறோம் கன்னியா பூஜை குழந்தைகள் அனுப்புறலாம் குழந்தைங்க அனுப்புகிறேலா ஆற்றுக்கு காரு அனுப்பிச்சி விட்றோம் அவளைக்கு உண்டா தானே பண்ணிடுறோம் ஸ்கூலுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கூஸ் பண்ணுங்க அவ்வளோ டிமாண்டு அந்த விதமான நலனை இந்த கன்னியா பூஜையின் மூலியமாக கிடைக்கும் அதே போல் சுவாசினிகளையும் ஒரு ஒரு நாளைக்கும் முதல் நாள் ஒருத்தனர் ரெண்டாவது நாள் ரெண்டு பேர் மூணாவது நாள் மூணு பேர் நாலாவது நாள் நாலு பேர் அஞ்சாவது நாள் அஞ்சு பேர் ஒம்பது விதமான கிட்டத்தட்ட இந்த மாதிரி குழந்தைகள் கன்னியா குழந்தைகளையும் சுவாசினேயும் பதினெட்டு பேர் வரையும் வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ஆதிசேஷனால் கூட அதோடைய பலனை சொல்ல முடியாதான் அவ்வளோ விதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த சரண் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த நவராத்திரி முக்கியமானது தசமி அன்னைக்கு வெற்றி கொடுக்கும் இந்த தசமியை நிறைய பேர் சரியாக பயன்படுத்த தெரியல இந்த தசமி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் என்னடா பண்ணணும்னு கேட்டால் கூட்டு கூட்டு வியாபாரம் பண்ணுவோம் தெரியுமா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருப்பாள் இந்த தசமி அன்னைக்கு இந்த கூட்டணியாக வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோமத்தை பண்ணி ஆரம்பித்தா அதை அடைய மாட்டாள் தசமி அன்னைக்கு தோல்வி அடைய மாட்டான் ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு கம்பெனியோ ஒவ்வொருத்தர் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாள் அது என்னாகுன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துல என்ன ஆகுனா ஏன்னா இவர் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கணும் அவர் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கணும் இவர் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் நினைக்கணும் ஒரு குதிரை ஒரு ஏழு குதிரையை போட்டி ஓட்டினா இப்படி ஒரு குதிரை போச்சு அப்படி ஒரு குதிரை போச்சுன்னா சரி வராது நம்ம இங்கே எங்கே போகிற சேரணும்போ அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது அந்த விஜயதசமி அன்னிக்கு செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு வெற்றி கொடுக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்தேன்னா அக்ஞாத வாசம் அப்படிங்கிற வாசத்தை முடித்து பஞ்சபாண்டவர்கள் அவளுடைய அந்த ஒரு வருஷம் காலத்தை முடித்து வெற்றியை நோக்கி போகிற நாள் அன்னைக்கு தான் வந்து பூஜை பண்ணுறாராம் விஜயன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அந்த விஜயதசமி அன்னிக்கு அம்பாவை பூஜை பண்ணுறது இப்போ தேவி மகாத்மியா லலிதா சகசிரநாமம் இது போல் அர்ச்சனைகள்லாம் பண்ணுறது அன்றைக்கி சுமங்கலியெல்லாம் கூப்பிட்டு சுகாசனிகள்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுப்பதன் மூலியமாக நமக்கு எல்லா நலனும் கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம் நம்ம என்னப்பா நான் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கேன் பத்து ரூபா சாத்துக்குடி தானே பத்து ரூபா தேங்காய் தானே அதை போய் வாங்கினோமா அவள்கிட்ட அப்படி நல்லா நம்ம ஏன்னால் பொண்ணை பெற்ற அப்பாவுக்கு தான் அடைய கஷ்டங்கள்லாம் தெரியும் மூணு மாதம் தூங்கிருக்கவே மாட்டான் அவள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறது இருந்து ஆரம்பித்து சமையலில் இருந்து ஆரம்பித்து பந்துக்களுக்கு ட்ரெஸ் வாங்கிறது இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தலைவலியும் வயிற்று வலியும் அவால் வந்தால் தான் தெரியும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இன்வைட் பண்ணி கசப்பு இல்லாமல் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது அவள்கிட்ட சொல்லணும் கிளம்புறோன்னு சொன்னால் தாம்பூலத்தை வாங்கிட்டு வரணும் ஏன்னா அந்த சுப வைபவத்தை நாம் நமது வீட்டுக்கு மங்களத்தை வாங்கிட்டு மனசு சந்தோஷத்தை கொண்டாடும் துக்கத்தை கொண்டாடாது முன்னூற்றரவற்றம் வடை பாயசம் சாப்பாடா ஓ சாப்பிட்ருலாமே அப்படிம்போம் ஏன்னா எல்லா விதமான சுகத்தையும் சுவாமி கொடுத்துருவார் எல்லாமே கலந்து கலந்து வரும் ராமர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் பகீரதன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் வால்மீகி ராமாயணத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சர்க்கத்தெல்லாம் வாசித்து பாருங்க தெரியும் இந்த சர்க்கத்தை ஸ் ஸ்ரார்த்த காலங்களில் பிராமணா சாப்பிடும்பொழுது வாசிச்சா பித்திருக்கள் செய்யக்கூடிய தவறுகள்லேருந்து அவர்கள் விடுபட்டு நல்ல விதமான கதியை அடைவார்கள் அவர்கள் ஏன்னா ஒரு ராஜா வந்து அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வர ராஜா நல்லா சௌக்கியமாக இருக்கலாம் பித்திருக்கள் எப்படி போனா என்ன அப்படின்னு விட்டுருக்கலாம் அவள் அப்பா சபதம் பண்ணி அவள் தாத்தா சபதம் பண்ணதை இவர் நிறைவேற்றுற பகீரதன் நிறைவேற்றுறாரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கங்கையை பாதாளத்தை கொண்டு வரார் பூமி வழியாக பூமியை தாண்டி நம்ம ஒரு பித்திரு ச வர்க்கம் மூணு ஆண்கள் மூணு பெண்கள் மாதா மகர் மூணு ஆண்கள் மூணு பெண்கள் பெண்கள் காரணிக்கு பித்திருக்கள் பண்ணுறதுக்கே உடம்புலாம் நமக்கு டயர்டாக இருக்குது அப்பா என்னம்மா என்ன முடியலையா அப்படின்னு அமாவாசனைக்கு ரெண்டு தர்ப்பணம் பண்ணியிருப்போம் இப்போ டயர்டாக இருக்கேன் வண்டிக்கிட்டு பார்த்தா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பித்திருக்களுடைய நேத்த சிலருந்து சரீரம் வந்திருக்கு இந்த பித்திருக்கள் நம்ம வந்து சபிக்க மாட்டான் என்னடா இன்றைக்கி நம்ம பையன் இன்றைக்கி நமக்கு பண்ணாமல் இன்றைக்கி அவள் மட்டும் நீங்கள் எல்லாம் சுகமாக சாப்பிட்றாலே நினச்சாலே தோஷம் வந்துடுவான் எவ்வளோ பேர் கம்பேர் பண்ணும்போது விரல் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கா கை இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்கா கால் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கா அழகு இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்கா ரசம் சாதம் சாப்பிடாம அவ்வளோ பேர் இருக்கா ஃபேன் காக்கில் தூங்க அவ்வளோ பேர் இருக்கா அவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சௌக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஒரு ஜூஸ் குடிக்கணும் ஒரு நூறுரூவா பணம் தேவைன்னு யார்கிட்டையும் இப்போ கேட்க முடியுமா யாச்சகம் பண்ணக்கூடிய கையை சாமி இப்படி வைக்காமல் கொடுக்குற சூழ்நிலை வச்சுருக்கறதுக்கே சுவாமிக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுபோல் இந்த சர்க்கத்தை வாசித்தா பித்திருக்களுடைய பாபங்களை டெலீட் ஆகி அது அதுபோல இந்த நவராத்திரியில் சுவாமியே சுமங்கலியாக இருந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் துர்கா பரமேஸ்வரி எல்லா விதமான சங்கடத்தையும் எல்லாத்துக்கும் போக்கிடுறா இந்த நவ அப்படின்னாலே புதுசு அப்படின்னு பேர் ராத்திரி அப்படின்னாலே புதுமையான ராத்திரி இந்த ஒம்பது ராத்திரியும் பார்த்தேன்னா மேக்சிமம் இந்த புது வஸ்திரங்கள் தரிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் குழந்தைகள்னு ஒன்று சந்தோஷமாக இருக்கும் அதன் மூலியமாக என்னவென்று கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவும் நமக்கு ஃபுல்லாகவே பொதுவாகவே நம்மளே பித்ரு பூஜனமே பண்ணால் கூட நினச்சி கட்டிக்கணும் அந்த வஸ்திரத்தில் ஏதாவது சிந்தி இருக்கும் ஏதாவது ஆயிருக்கும் வஸ்திரத்தை தானம் பண்ண பண்ண நமக்கு தாரிதரியங்கள்லாம் போய்ட்டே இருக்கும் அதே மாதிரி தாம்பூலத்தை முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாங்கிட்டு வரதுனால இப்போ இவ்வாலே வந்து பார்த்தாலே கிளம்போது தாம்பூலாம் கொடுக்குறத பார்த்துட்டு இருக்கேன் நம்ம இதன் மூலியமாக என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வீட்டுக்கு கொண்டு போகிறாள் ஏன்னா அவ்வளோ பூஜை அவ்வளோ ஹோமங்கள் எனக்கு தெரிஞ்சு இதை என்ன சொல்கிறது இந்த மலை மாதத்தில் ஹோமங்கள் இந்த புரட்டாசி மார்கழியில் கூட பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துகிட்டே இருக்கும் அதாவது பூஜை ஏதாவது ஐயப்ப பூஜை பஜன்ஸு ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் அதுபோல் இந்த கல்யாணம் நகருங்கிற போதே இங்கே வந்தவாளுக்கும் எல்லா விதமான கல்யாண குணங்களும் கிடச்சிரும் இல்லாதவன சிரேயசும் கிடச்சிரும் முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து நம்ம எப்படியும் எல்லாத்துலேயுமே வந்து ச பூ புஷ்பங்கள்லாம் போட்டிருவோம் அலங்காரத்துக்கு அதன் மூலியமாக சர்வமங்கலம் கிடைக்கும் அந்த கொலுவில் சுவாமி சாநிதி ஆயிடா சர்வாபரண பூஷி தாயின் நமக அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் வரும் இந்த ரெண்டாவது நாளில் சுவாமிக்கு ஆபரணங்கள்லாம் சாத்தி பூஜை பண்ணுறதன் மூலியமாக நம்மளுடைய ஆற்றுலேயும் வந்து நகை சம்பந்தமான விஷயங்கள் நிறையா சேர்ந்து சுமங்கலி பெண்கள்லாம் சௌக்கியமாக இருப்பா அவருடைய மனசுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் கிடச்சிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணாவது நாள் செய்யக்கூடிய துர்கையை உத்தேசித்து செய்யக்கூடிய பூஜையினால் நல்ல விதமான ஞானம் கிடைக்கும் இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அதுவும் இல்லாமல் முதல் ரெண்டு நாள் செய்யக்கூடிய பூஜையில் துர்கா பரமேஸ்வரி ஆதிபராசக்தி முதல் நாள் துர்காவாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாகி நமக்கு வந்து எல்லா விதமான மங்களத்தையும் தரா எல்லா விதமான அருளையும் கொடுக்குறா அதுவும் இல்லாமல் எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்குறா அதுக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி பார்த்தேன்னா மகாவிஷ்ணுடைய பாதத்தை வருடின்றே தான் இருக்கா யாருக்கும் வந்து பார்த்தேன்னா மகாலட்சுமி ஒன்றும் தரலை மகாலட்சுமி கொடுக்கக்கூடியதை வாங்கக்கூடிய சக்தி இந்த லோகத்தில் யாருமே இல்லையா அவ்வளவு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ண ஏக கால ப ஏக்கக்காலே பட்டே நித்தியம் மகா பாப்ப விநாசனம் மகாலட்சுமியை ஒரு காலத்தில் பிரார்த்தனை பண்ணால் பாப்பங்கள்லாம் போயிடும் நம்ம சாதாரண மனிதர்கள் தானே அச்சஞ்சலங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு சுதாரிச்சுருவோம் நம்ம அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா வந்தனங்கிற விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும் சந்தியாவந்தனம் வந்தனம் பண்ணால் எந்த கிரகங்களும் நம்ம ஒன்றுமே பண்ணாது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த விதமான பிரார்த்தனையோ எந்த விதமான பரிகாரமோ எந்த விதமான பிராயசித்தமோ எதுவுமே பண்ணவே வேண்டாம் தப்பஸ் ஏ தீண்டே இருக்கணும் ஏத்திண்டே இருந்தாலே நம்மளை தேடியே வரும் பூக்களை தேடி எப்படி வந்து தேனீக்கள்லாம் வருதோ நம்மளை தேடியே எல்லாம் வரும் நம்மளை எவனுமே ஒன்றும் பண்ண முடியும் காயந்தாம் திராயத்தே காயத்ரி காயத்ரி யார் ஒருத்தர் உபாசனையும் செய்கிறாரோ அவரை யாராலுமே ஜெயிக்க முடியாது எந்த எல்லா மந்திரத்துக்கும் பெரிய மகா மந்திரம் காயத்ரி தான் பெண்களுக்குன்னே உற்பத்தி செய்யப்பட்ட மந்திரம் தான் ராமசப்தம் உபதேசமாகாத எந்த மந்திரத்தையும் யாரும் சொல்லவே கூடாது இந்த ராமசப்தத்தை சொன்னாலே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் காயத்தருடைய அக்ஷரம் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் காயத்ரிய சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ராமசப்தத்தை சொன்னால் கிடைக்கும் இதுக்கு மேலே பெரிய மகாமந்திரமே கிடையாது குட்டி வேர்டு தான் அதை சொல்ல 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 நம்மளுடைய மூளை நாடி நரம்பு சத மஜ்ஜ எலும்பு இதெல்லாத்தையும் வைப்ரேஷன் ஆகிடும் இதை ஒருத்தர் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது கிரகஸ்தாசிர தர்மம் விவாகம் ஆயிடுச்சினா சமையான புத்தியான குழந்த பிறக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேத பிரமாணமான உண்மை இதை செய்ய 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 நம்ம கிரகத்தையே தர்ப்பணம் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த நபர்களுக்கு தான் உண்டு ஆதித்யம் தற்பையாமி சோமம் தற்பையாமி அங்காரகம் தற்பையாமி புதம் தற்பையாமி ப்ரஹஸ்பதியம் தற்பையாமி சுக்கரம் தற்பையாமி சனைஸ்வரம் தற்பையாமி ராகும் தற்பையாமி கேதும் தற்பையாமின்னு நவகிரகத்தையே தர்ப்பணம் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்குது இதன் மூலியமாக கேட்குற அவர்கிட்ட முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மரசே பெரிய மகான் இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும் இந்த நவராத்திரி எப்படி நலத்தை கொடுக்குறதோ முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் நலமாக இருக்கணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்குறா அவர்கிட்ட இந்த லோகக் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பிராமணன் கையில் தான் இருக்கு காணாமல் கோணாமல் கண்டுகொடு இந்த அருகிய பிரதானத்தை விடுவதன் மூலியமாக சூரியன் பலம் ஆறாரு சூரியன் பலமானால் இந்த லோகமே பலமாகும் இந்த சூரியன் மூலியமாக இந்த நவராத்திரிக்கு மட்டும் நலன் கிட வேண்டாம் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சிடம் நலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த முக்கு லக்ஷ்மி நரசிம்மச்சாரியார்ன்னு பெரிய மகான் பெரிய வித்வான் அவருடைய உபன்யாசங்கள் அவருடைய புஸ்தகங்கள்லாம் வந்து வானதி பதிப்பகத்தில் போட்டிருக்கா அற்புதமான ஒரு அவருடைய கோடிங்கெலாம் செமையாக இருக்கும் அதான் அவரெல்லாம் வந்து நம்ம லோகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவருடைய எல்லாம் கிடச்சா வாங்கி படித்தா நல்லது எல்லாத்துக்குமே ஏன்னால் இந்த கலி புருஷன் வந்து நம்மளை எதுவுமே செய்ய விடவே மாட்டான் அச்சஞ்சலங்களை துணினே இருப்பான் இந்த மகாலட்சுமியுடைய கருணாகடாட்சம் ரொம்ப பாசமாக இருப்பாளாம் மகாலட்சுமி யார் பிரார்த்தனை பண்ணுறாலோ அவளுக்கு கொடுத்துனே இருப்பாலாம் ஏன்னா மகாலட்சுமி கொடுக்கறதை வாங்குற சக்தி இது லோகத்தில் யாருக்குமே கிடையாது தான் மகாலட்சுமி கையில் மகாலட்சுமிட்டே ஒன்றும் இல்லையா ஏன்னா கொடுத்துனே இருப்பாளாம் அப்படியே இப்போ நம்ம சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிஸ்லேயும் டிவிலியர்ஸ் அடிக்கிற மாதிரி கொடுத்துனே இருப்பலாம் அப்படியே நினச்சி நினச்சி கொடுத்துனே இருப்பாளாம் அது மட்டும் இல்லையா சகல சௌபாகியத்தையும் கொடுப்பாலாம் எப்போ கொடுப்பாலாம் நான் அஞ்சாவது நாள் பூஜை பண்ணுறது மூலியமாக ஆயுள் விருத்தி நல்ல விதமான ஆயுஸ் அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்களும் நமக்கு எல்லா விதத்தையும் அனுக அனுகிரகம் பண்ணுமா அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது நாள் பூஜை பண்றதுனால் மூலியமா சாப்பாட்டு சம்பந்தமான பிரச்சனைகளே வராதான் அண்ணன் அண்ணன் இந்தியா மாதிரி சாப்பாடு நமக்கு எல்லா விதமானதுலையும் அறுசுவையான சாப்பாடு கிடைச்சோன்னே இருக்குமா அப்ப ஆற்றுல இருக்கக்கூடிய சமையல் செய்கிறவா நல்ல ஆரோக்கியமா இருப்பா அவள் சௌக்கியமாக தான் பண்ண முடியும் அதாவது உடம்பு கெட்டு போச்சுனாலே மனசு போயிடும் கெட்டு போயிடும் நம்மளால எந்த விஷயம் செயல் இது பண்ணவே முடியாது அதுபோல் யார் ஒருத்தர் சமையல் செய்கிறார்களோ அவளுடைய குணாதி சாப்பிட்றவாளுக்கு ஒரு தான் நல்ல சிந்தனையோடு பண்ணிகிட்டே இருக்கணும் லலிதா சாஸ்திரநாமமோ இல்லை சௌந்தரிய லஹரியோ இல்லை அபிதாமி அந்தாதியோ நம்மளுடைய பெரியவாள்லாம் அப்படி தான் சமைச்சிட்டு இருந்தா நல்ல சிந்தனையோடு அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தானம் கொடுக்குறார் அப்படின்னா தானத்தை வந்து தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு தானம் அப்படிங்கிறது மந்திரவத்தா பண்ணுறது தர்மங்கிறது மந்திரம் இல்லாமல் பண்ணுறது இந்த மந்திரவத்தா யாராவது தானம் ஒன்று பண்ணுறோம் நான் பெரிய ஆபீசராக இருக்கேன் வாங்க ஆள் இல்லைன்னா வாங்கலாம் தோஷமே கிடையாது அதுக்கு தான் ஆவணி ஆட்டமோ மந்திரம் சொல்லணும் துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் பாபம் ஹர மம கஷிப்ரம் சக்கிய கன்யே நமோஸ்துதே திராத்திரம் பஞ்சராத்ரம் பஞ்சராத்திரம் துயாமுனே சத்யஃப்நாது காவேரி பாப்ப மா அடுத்த மாதம் வருது ஐப்பசி மாதம் துலா மாதம் இங்கே வந்திருக்கவா எல்லாேருமே நீங்கள் எல்லாம் சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சவள்கிட்ட சொல்லணும் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமானது சங்கல்ப ஸ்நானம் பண்ண எங்கே போனாலுமே அதே மாதிரி தம்பதி சகிதமாக கோயிலுக்கு போகிறது தம்பதி சகிதமாக நம்ம தானாதிகள் பண்ணுற தம்பதி சகிதமாக ஹோமங்கள் பண்ணுறது எது எல்லாமே இந்த நவராத்திரி நலத்தை பயக்கும் நலத்தை கொடுக்கும் இங்கே இதுக்குடைய வார்த்தைகளை ஆயிரம் நாக்கு கொண்ட ஆதிசேஷனால் கூட அதோடைய மகத்துவத்தை சொல்ல முடியும் அவ்வளோ நலத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக ஏழாவது நாள் இதில் இன்னொரு நக்ஷத்திரம் கேட்டேன்னா மூல நட்சத்திரத்தனிக்கு சில பேர் ஆவாகனம் பண்ணிடுவாள் அந்த மூல நட்சத்திரத்தனிக்கு ஒரிஜினல் கரும்பு சாரை வாங்கி சுவாமி ஆவாகனம் பண்ணி நிவேத்தியம் பண்ணி அந்த கரும்பு சாரை கொடுத்தா சகல வித்யா பாரங்கனாயிடுவாவா இல்லையா கடைசி நாள் நவமி அன்னைக்கு பூஜை பண்ணணும் எட்டாவது நாள் நாதஸ்வரூபணியாக இருக்கக்கூடிய அந்த கலைவாணி நம்ம எல்லாத்துக்கும் வினயத்தை கொடுப்பா இந்த வினயம் தான் இம்பார்ட்டண்ட்டானது சுவாமி தெய்வ ரூபேன சுவாமி ஒருத்தருக்கு பெரிய பதவி தரார் அப்படின்னா என் சார்பாக நீ எல்லா விதமான மக்களுக்கு நன்மையை பண்ணு நன்மையை பயக்கு அப்படிங்கிறா இப்போ இவாளையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த தர்ம உபநயனெல்லாம் பண்ணி வைக்கிறார் இவாளெல்லாம் பண்ணி வைக்கணும்னா யாரும் கொஷின்லாம் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் தர்மத்தை இப்போ உள்ளோருக்கும் போது கூட அவர் சொன்னார் என்கிட்ட அவர் பேசினார் நாங்கள் எந்த விதமான பிரதி உபகாரம் இல்லாமல் எல்லா மக்களும் சௌக்கியமாக இருக்கணும் இப்போ ஒரு ஒன்றோரு முடியும் என்கிட்ட பேசினா அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் நான் பார்க்குறேன் நான் பேசுனதே இல்லை உள்ளே பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண பேசுனேன் எதையும் எதிர்பார்க்காம பண்ணுறோம் அப்படின்னு அதுபோல் இந்த தர்ம உபநயனம் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பானது இவாளுக்கு ஹெல்ப் பண்ணி கைங்கரியம் பண்ணுற குடும்பம்லாம் சௌக்கியமாக இருக்கும் ஏன்னா பூனல் போட்டு வச்சு த்விஜன் அவன் தான் அப்போ தான் ஆறாம் இரண்டாவது பிறப்பை அடைகிறான் எல்லாரும் பிறக்கிற மாதிரி ஒரு வருஷி இந்த த்விஜத்தன்மை இந்த பிரம்மோபதேசம் மூலியமாக என்னாகிறதுனா வேத சம்பந்தமான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்க ட்ரை பண்ணும் மிச்சதெல்லாம் ஈஸியாக வந்துடும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போடு ஆறு மாதம் போனாலோ ஒரு எட்டு மாதம் போனாலோ வேறு லாங்குவேஜ் எல்லாம் கற்றுன்ட்ரலாம் வேதோ நித்தியம் அதிக தான் வேதத்தான் அந்த அந்த காலக்காலில் கத் தான் உண்டு இன்னொரு விஷயம் நம்மால் செய்ய முடியாத ஒரு தர்மத்தை யார் செய்கிறாரோ அவரை நாம் போஷாக்குடன் வழிநடத்த வேண்டும் நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ நம்மளுடைய சனாதன தர்மத்தை யார் ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாளோ அவளை நாம் லிஃப்ட் பண்ணி தூக்கி விடுறது மூலியமாக நமக்கு எல்லா விதம் நலனும் கிடைக்கும் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அந்த ஒரு செயல்பாடு சரஸ்வதி வழிபாட்டின் மூலியமாக நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கும் நடக்கூடாது எல்லாமே தனம் எல்லாமே போயிடுது சிலிண்டர்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்துருப்போம் எல்லாமே அடிச்சுன்னு போச்சுடலாம் ஒன்றும் பண்ண முடியல கல்வி குவாலிட்டியான வித்தியை இருந்தால் நம்ம எங்கே வேணால் புழைச்சுருலாம் போனதெல்லாம் திரும்ப வந்துடும் எல்லாமே ஆனால் நல்ல வித்வத் இல்லைன்னா அப்படின்னா யாரும் மதிக்கவே மாட்டான் இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கூட வர்றது நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா வித்வத் இந்த வித்வத் நம்ம நம்ம அடையது மூலியமாக நமக்கு அழியா தன்மையானது கிடச்சிரும் நம்மளை யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் பக்தி நம்மகிட்ட இருக்குது அந்த பக்தியானது நம்ம எல்லா விதத்திலையும் காப்பாற்றும் இதெல்லாத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம் விஜயதசமி அன்னைக்கு நம்ம சுவாமியை ஆதி பராசக்தியை சம்பூர்த்தியாக பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா பாதையும் நமக்கு வெற்றி பாதையாக வரும் யாருமே வந்து நம்மளை ஒன்றுமே அசைக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்போம் தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ணுறார் ஆணவமாக பண்ணுறார் யாரையும் மதிக்காமல் பண்ணுறார் மகிஷாசுரன் பெரிய ராஜா ஆனால் மக்களுக்கு எல்லாவித வகையிலும் தீங்கு ராஜ்ய பரிபாலனையில் சரியான ரீதியான ஒரு பாதை இல்லை அதர்மமான விஷயங்கள் தப்பான சிந்தனையால் நடத்தப்பட்ட ஹோமம் தப்பான சிந்தனையால் நடத்தப்பட்ட ஒரு பிரக்கிரியை பத்திரகாளியாக வர அம்பாள் தக்ஷ பிரஜாபதியை சம்ஹாரம் பண்ணிடுறா அஷ்டமி இனிக்கு பத்ரகாளியாக வர அம்பாள் அதுபோல் இந்த அஷ்டமி இனிக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையானது நம்ம குடும்பத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும் அந்நிய தேசங்கள்லேருந்து நம்ம தேசத்துக்கு வரக்கூடிய உபாதைகள்லேருந்து காப்பாற்றப்படும் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அவள்லாம் சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருப்பாள் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமி துர்காஷ்டமி உணர்த்துறது விஜயதசமி தான் அது போல் நம்ம சர்வே ஜனா சுகினோபவந்தோம் அப்படிங்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோபவந்தங்கிறோம் அந்த ஒரு விஷயத்தை நாம் அந்த விஜயதசமி மூலியமாகவும் அஷ்டமி எண்ணிக்கை துர்கை வழிபடுவது மூலியமாகவும் நம்ம தேசமும் சௌக்கியமாக இருக்கும் லோக கல்யாணங்கிற விஷயம் கிடைக்கும் குடும்ப கல்யாணம் விஷயம் கிடைக்கும் நம்ம தச்சமியோ ராவரணியும் பார்த்தோம் நம்ம அதில் கடைசியில் ஓம் சாந்தி சாந்தி சொன்னோம் நம்ம இந்த ஓம் சாந்திங்கிறது தான் அம்பாளுடைய நிலை அதில் ஒரு சாந்திக்கு ஆத்தியாத்மிகம் பேர் ஆத்தியாத்மிகம்னா நம்மாலே நாமே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் அப்படின்னா பிறராலே வரக்கூடிய கஷ்டங்கள் முன்னாடியே சொன்னோம் நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் ஏனோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு ஆதி தெய்வீகம் இயற்கையால் வரக்கூடிய கஷ்டங்கள் மழையாலையும் இடியாலையும் தீயாலையும் அதனால்தான் இந்த வசந்த நவராத்திரி இந்த யம தர்மராஜாவுடைய ரெண்டு கோரைப்பல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று கோடைக்காலம் இன்னொன்று மழைக்காலம் இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம வருஷ ருத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷம்னா மழை மழை சாதாரணம் அப்படி வந்துன்னே வருஷிச்சுன்னே இருக்கும் அடுத்து என்ன சொல்ல போகிறோம் ஷரத் ருதுங்கிறோம் ஷரத்துனா அம்பு அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அம்பு விட்டு அப்படி மேலே சல் சல்னு குத்தும் அந்த மாதிரி இருக்கும் ஷரத் ருது அதுபோல் வரக்கூடிய நாட்களில் கொடூரமான மழையெல்லாம் இல்லாமல் கரெக்டான மழை நமக்கு கிடைக்கணும் எங்கேயும் வெள்ளம்லாம் தேங்கக்கூடாது அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்காத அளவுக்கு சுவாமி நம்மளை வைக்கணும் கரண்ட் எல்லாம் போகாமல் இருக்கணும் எல்லாத்துக்கும் எல்லா விதமான சிரேயஸும் சௌக்கியமும் கிடைக்கிற மாதிரி இந்த மழைக்காலம் அமைய வேண்டும் அதன் மூலியமாக இந்த நவராத்திரி எல்லாத்துக்கும் நலம் பை கட்டும் அதனால தான் வசந்த நவராத்திரியின் பொழுது கோடைக்காலம் வெயில் பயங்கரமாக இருக்கக்கூடாது வயசானவங்களெலாம் தாங்க முடியாது மழை காலம் சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரியில் இந்த யமனுடைய ரெண்டு கோரை பல் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த கோடைக்காலம் மழைக்காலமும் இந்த நவராத்திரியில் எல்லாரும் அவளால் செய்யப்பட்ட பூஜைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தேவி மகாத்மிய பாராயணம் லலிதா சாசரநாம பாராயணம் நவராத்திரி பூஜை விதானங்கள் இருக்குது அந்த விதமான பாத அர்ச்சனைகள்லாம் துர்கா அர்ச்சனை லக்ஷ்மி அர்ச்சனை சரஸ்வதி அர்ச்சனை எல்லாம் பண்ணி குடும்ப கல்யாணத்தோட லோக கல்யாணத்தோடு எல்லாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது தான் இந்த நலம் தரும் நவராத்திரியுடைய மகத்துவமாக நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி சொல்கிற வாய் ஒன்று கேட்குற காது ரெண்டு கேட்குறவாளுக்கு இல்லாத மங்களம் கொடுக்கட்டும் அதே மாதிரி இந்த தாம்பூலங்கள்லாம் இங்கே போனாலும் வந்து வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரது மூலியமாக அந்த சுப வைபவத்தை நாம் நமது வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி ஒரு கணக்கு அதே மாதிரி சந்தனங்கள் கொடுக்குவதன் மூலியமாக சிவபெருமானும் மகாவிஷ்ணுவில் இருக்கா வாசனையா பால் இருக்கா அதே மாதிரி அக்னி ஹோமங்கள்லாம் பண்ணுறபோது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹோமங்கள்லாம் பண்ணோம் நம்ம ஹோம் பண்ணும்போது என்னன்னு கேட்டால் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும் நம்மளுடைய கிரக பண்ண நாள் நீயோ இல்லை வெட்டிங் டே நீக்கோ இதில் போல இந்த தானம் நம்ம ஏதோ ஒருத்தன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் கட்க கிருப்பணன் கட்கம்னா கத்தி கிருப்பணன்னா கஞ்சன் ஒரு கத்தியை எப்படி பிடிச்சுண்டு ஒரு காய்கறியை கட் பண்ணுவோமோ அப்படி இருக்கக்கூடாதான் ஒருத்தன் நம்மளுடைய சரீரம் அனித்தியமானது நாம் செய்யக்கூடிய தர்மமானது நம் குழந்தையை காப்பாற்றினே இருக்கும் நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த கல்யாண நகர் அசோசியன் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் கபாலீஸ்வர் கோயிலில் மக்கள் போய்ட்டே இருப்பா பெரிய கதவு இருக்குது யாரையும் வர வேண்டாம்னு சொல்கிறதே இல்லை லோக ஜனனி லோக மாதாவா கற்பகாம்பால் வந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா அந்த க்ஷேத்திரம் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அதன் மூலியமாக நமக்கு இல்லாதவன விதமான கிடைக்கும் மனுஷம் பொய் சொல்லால் மந்திரம் பொய் சொல்லாது அதுபோல் இல்லாதமான ஸ்ரேயஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நிர்வாகிகள்லாம் வந்து எல்லோரும் அன்னியன்னியும் ஐக்கிய மத்தியமாக இருந்து பெரிய பெரிய லெவலில் வந்து இந்த கல்யாண நகர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நிறைய ஹோமங்கள் ஜபங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் யாருக்கு இருக்கவே கூடாது இல்லாதவன ஸ்ரேய சௌக்கியம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாதமான சௌக்கியம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹரநம பார்வதி பதங்கே தென்னாடுடைய சிவனே போற்றி గోపికా గోపికాజీవనస్మరణం జానకీకాంతస్మరణం